Hello friends, welcome to Lukshiga Samayal. இன்னைக்கு நம்ம ஆனியன் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கோங்க, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், கொடைமிளகாய், எண்ணெய், மிளகாய்த்தூள், தனியாய்த்தூள், கரம் மசாலா, சப்பாத்தி, உப்பு. சப்பாத்தி நான் ஃபஸ்ட்டே செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் மசாலா செஞ்சோன்னே நம்ம அதில் ரோல் பண்ண கரெக்டாக இருக்கும். சப்பாத்தி வீடியோ நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போது நான் அரை கிலோ வெங்காயத்தில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீட்டமாகவே போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்ட பிறகு நல்லா வதங்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கி விட்டுடலாம். நம்ம வீட்டில் விஜிடேபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா சப்பாத்திக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுனும் செஞ்சிடலாம். நம்ம வெங்காயம் எப்பயுமே வீட்டில் இருக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கடைசியாக வந்து 1 கொடமிளகாயை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கேப்சிகம் வேண்டாம்னா வேறு எந்த விஜிடேபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. 2 நிமிஷம் போதும், லைட்டாக குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆக தேவையில்லை கேப்சிகம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. இதுக்கு பதில் கேரட் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆனியன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இப்போ சப்பாத்தியில் வச்சு ரோல் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். நான் அதுக்கு ஆல்ரெடி சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேங்க, அதை எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் மசாலா நான் அதில் வைக்கிறேன். சென்டரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ண ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மசாலா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேங்க. நீங்கள் மயோனைஸ் இருந்தால் மயோனைஸ் கூட சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மசாலா மேலே சாஸ் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்தியில் கூட இந்த மாதிரி சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மசாலா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி ரோல் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.